இதற்கு என்ன வழி? சரிங்க ஆலிம்சா, அந்நிய பிள்ளை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க, சரி. அந்நிய பிள்ளைய பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, சரி. அவங்க நோக்கி நடக்க கூடாதுன்னு சொல்றீங்க, சரி. தவறான என்ன உள்ளத்துல என்ன கூடாதுன்னு சொல்லி பயன் பண்றீங்க, சரி. எப்படி இருக்கிறது முடியலையே? எப்படி இருக்கிறது முடியலையே? நான் மட்டும்தான் ஒழுங்கா இருக்கேன் கிளாஸ்ல, என் கூட படிக்கிற எல்லாருமே அப்படி இருக்கும் பொழுது என்னால ஓரளவுதான் அதை கட்டுப்படுத்த முடியுது. அண்ணி எப்படி நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா தனிமையில் இருக்கும் போது பார்க்க தோணுதே உள்ளோம். தனிமையில் இருக்கும் போது அதை நோக்கி என்னுடைய உள்ளம் செல்லுது. என்ன செய்யறது? எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கா இல்லையா? கேள்வி இருக்கா இல்லையா? எனக்கு இல்லைங்க இந்த கேள்வி சொல்லும் கைய வைக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிகப்பெரிய ஃபித்னா ஒன்று தோன்றும். மிகப்பெரிய ஃபித்னா ஒன்று தோன்றும். எது? விபச்சாரத்தின் பக்கம் அழைப்பு, விபச்சாரத்தை நோக்கிய அழைப்பு. இந்த அழைப்பு வந்தால், ஒரு ஈமான் கொண்டிருந்தால், மூமினாக வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏழு கூட்டத்தார்கள் சொன்னார்களே, அதுல இன்னொரு கூட்டம், ரஜுலுன் தஅதுஹு இம்ராதுன் தாது மன்சபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். ஒரு அழகான ஒரு பெண், அழகான ஒரு பெண், குடும்பம் உள்ள ஒரு பெண், தன்னை தவறான நிலைக்கு அழைக்கும் பொழுது, ஒரு நிலைக்கு அழைக்கும் பொழுது, இது தொடக்கத்துக்கா இருந்தாலும் சரி முடிவுக்கா இருந்தாலும் சரி, இது தொடக்கத்துக்கா இருந்தாலும் முடிவுக்கா இருந்தாலும் வழங்கிக்கோங்க, எதற்கு அழைத்தாலும் சரி, இன்னி அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன். யாரை? யாரை? இன்னி அஹாஃபுல்லாஹ், அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன் என்று யார் கூறுகிறார்களோ இவர்களும் அங்கே இருப்பார்கள். உங்களுக்கு அழகான ஒரு கோடுவடை சொல்லித்தரவா? கோடுவடை சொல்லித்தரவா? இதிலிருந்து பாதுகாக்க ஒரு நபியிடத்திலிருந்து நாம் படித்துக் கொள்ள வேண்டிய பாடம், எந்த நபி? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மிகப்பெரிய அழகர், மிகப்பெரிய கண்ணியமுடையவர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தன்னுடைய தாயாக நினைத்துக் கொண்டிருந்த ஒரு பெண் தவறான இச்சைக்கு அழைக்கும் பொழுது, கதவுகளை சாத்திவிட்டு என்னிடத்திலே நீ வந்துவிடு என்று அழைக்கும் பொழுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், கால மஆதல்லாஹ். கால சொல்லுங்கள், மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பார். என்ன சொன்னாங்க? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லல, என்னால் முடியும், என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லல, மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாப்பானாக. இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க, உங்க உள்ளத்துல நீங்க அழுத்தி பதிந்து கொள்ளுங்கள். அண்ணிய பெண்ண பாக்குறீங்க, ரொம்ப அழகா தெரியுது, உங்க கண்ணுக்கு மனசுக்கு தெரியுது, மஆதல்லாஹ், அல்லாஹ் என்ன பாதுகாக்கட்டும், அல்லாஹ் என்ன பாதுகாக்கும். நான் அதை உச்சரிக்க வேண்டும் அடுத்த நிமிடம், ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் நினைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, சொல்லுவார்கள். அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன் என்ற அச்சம் உங்க உள்ளத்துல வரணும், இந்த பயம் வரணும். ஒரு அண்ணிய பெண் வந்து, ஹலோ, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, இந்த அட்ரஸ் எங்க? மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாப்பானாக. பேஸ்புக்ல உட்கார்ந்து இருப்பீங்க, திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், ஐ ஹாவ் சம் பிக்சர்ஸ், ஐ வில் சென்ட் இன் யுவர் இமெயில், பிளீஸ் கிவ் யுவர் இமெயில் ஐடி சொல்லி, உள்ள தோணு கொடுக்கலாம் சொல்லி, கால மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாப்பானாக. திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து மை டியர் பிரதர், ஹவ் ஆர் யூ, இஸ்லாம்ங்கிற பேர்ல, கால மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாப்பானாக. இப்படி எந்த வழியில் எது வந்தாலும் சரி, என்னுடைய அண்ணி, என்னுடைய வாலிபர்களான ஆண்களே, வாலிபர்களான பெண்களே, என்ன சொல்ல வேண்டும், வாலைக்கும் சலாம் ரிப்ளை பண்ண கூடாது, ஃபைன் அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவு வேண்டும் கேட்க கூடாது, நீங்க அழகா இருக்கீங்க, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாப்பானாக. இன்னி அகாஃபுல்லாஹ், நான் ரப்பை பயப்படுகிறேன், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய பார்வை என்னுடைய பார்வையில இருக்கிறது, எதுவும் அவனுக்கு மறைவானதில்லை. இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன்.
தெரியாம டிவியை தொட்டுட்டீங்க, அன்னிய பொண்ணு வந்துட்டா டிவியில, மஹாதல்லா இன்னி அஹாஃபுல்லா. எந்த இருள் சூழ்ந்த அறையில இருந்தாலும், எந்த தனிமையின் அறையில நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும், யாருடைய பார்வையும் உங்களை சூழவில்லை என்றாலும், அல்லாஹ்வுடைய பார்வை உங்களை சூழ்ந்திருக்கிறது என்ற உள்ளத்துடைய அச்சத்தோடு இன்னி அஹாஃபுல்லா, அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன், மஹாதல்லா அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று சொன்னால், திருமணம் ஆனவங்களுக்கும் பொருந்தும். யாருக்கும் பொருந்தும்? யாருக்கும் பொருந்தும்? திருமணம் ஆனவங்களுக்கும் பொருந்தும், திருமணம் ஆகாதவங்களுக்கும் பொருந்தும். அல்லாஹ் பாதுகாப்பானாக, கண்ணியத்துக்குரியவர்கள்.